ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த தமிழக அரசு மிக பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு, இதுக்கு நோ எக்ஸாம் நோ பேஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுற போகிறாங்க. அதை பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போல் வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 27/8/2019 அன்னைக்கு அறிவித்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பான்மை நலத்துறை அலுவலகத்திலிருந்து கல்வி விடுதிகளில் காலியாக உள்ள பணியிருக்கு நிரப்புவதற்கு அடிப்படை அமைச்சிருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சமையல் ஆண்கள் பெண்கள் ஆணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25 காலி பண்ணிட்டுருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 19 காலி பண்ணிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது அரசாணை சம்பளம் பார்த்திங்கன்னா 15,700 வந்து கொடுத்துருக்காங்க பெண்கள் ஆண்களுக்கும் இருப்பாளருக்குமே. அதன் பிறகு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதற்கு ஆண்கள் பெண்கள் அப்ளை சொல்லிவிட்டுங்க. இதற்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சைவம் மற்றும் அசைவ உணவுகள் தரமாகவும் சுவாயகம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு இதற்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1/7/2019 மற்றும் எஸ்சி எஸ்டி அவர்கள் 18 முதல் 35 வயசு அப்ளை பண்ணலாம். அதே போல் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி 18 முதல் 32 வயசு வரை அப்ளை பண்ணலாம். இதர பிரிவினரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 முதல் 30 வயசு வரையும் இதற்கு அப்ளை பண்ணலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா மேற்கண்ட தகுதிகளை சிவகங்கை மாவட்டத்தில் விடுதிகளில் முழு நேர சமையல் பணிபுரிய விரும்பும் உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட உள்ள விண்ணப்பத்தை பதிவு பூர்த்தி செய்து கீழே வந்து விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. அதில் ஆதார் கார்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வச்சு இணைச்சு அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணி அனுப்பணும். நீங்கள் தவறுகள் எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேலா, இந்த விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மாவட்ட பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் சிறுபான்மையினர் சிவகங்கையிலிருந்து அப்ளை பண்ணலாம். ஓகேலா, இது சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டே இருக்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் அங்கே போயிட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருங்க, கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களால் விடைபெறுது. டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ்நாடு, வணக்கம்.